வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்கள் டீச்சர். இன்றைக்கி என்ன பார்க்க போனால், புதுசாக ஒரு எஸ்சி டிசி ஒரு பஸ் முடிதான். இது நீங்கள் அந்த பஸ் நீங்கள் நிறைய டைம் காத்துட்ருப்பீங்க இந்த பஸ்ஸுக்காக, அப்படி தான் நினைக்கிறேன். இந்த பஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. சும்மா பீட்டா வருஷன் தான், அதனால தான் உங்களுக்கு இப்போ இருக்கும் சீட்ஸு எல்லாமே, டயர்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குது கொஞ்சம். ஆனால் நல்லா பஸ் எல்லாம் பிரேக்கெல்லாம் வேறு லெவலில் பிடிக்குது. பின்னாடியெல்லாம் பாருங்கள், ரியாலிட்டிக்காக இருக்கும். லைட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க, லைட்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. அது இல்லாமல் ஹெட்லைட் எல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்க ஃபவுண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. பிரேக்கெலாம் பார்த்திங்க, பிரேக் பிடிக்கும் போதெல்லாம் கரெக்டாக அந்த பிரேக்கு மாதிரி நிற்கிற மாதிரி அந்த மாதிரி செட்டிங்ஸ் இருக்குது. இதில் சீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் பஸ்ஸுக்கு சீட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆனால் உள்ள இதில் இருக்கும்போது அந்தளவுக்கு இல்லை. ஓகே, இது வந்து நல்லா இருக்கும். ஆனால் லைட்ஸ் வந்து இந்தளவுக்கு ஆட் ஆகலை இந்த பஸ் முடியாது. இது வந்து தான் ஜஸ்ட் ஃபார் பீட்டா வருஷம் மட்டும்தான் இந்த மோட்ஸு. பீட்டா வருஷம் நான் சொன்னேன், இங்கே பாருங்க சீட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்குது. ஆனால் ஒரு வரைக்கும் பரவாயில்ல, ஏன்னா பீட்டா வருஷம் இப்படி தான் இருக்கும். ஒரிஜினல் இதில் கூட வேறு லெவலில் ரெடி பண்ணுவாங்க லைட்ஸ் எல்லாமே நினைக்கிறேன். ஓகே, பார்த்திங்க உள்ள சாமி சேலர்லேருந்து டிரைவரு ஸ்டேரிங் எல்லாம் நீட்டாக இருக்குது. அது இல்லாமல் இதில் பார்த்திங்க ஸ்மூத்தாக போகும். எஸ்சிடிசி வந்து தமிழ்நாடு அரசு வேறு பேருந்து வேறு இதுவும் நல்லாயிருக்கு. உள்ள டேஷ் போர்டில் நல்லாயிருக்கு. ஸ்டேரிங் வேலைலாம் வேறு லெவலுங்க சொல்கிறது. இப்போ நாங்கள் பண்ண பிற கேம் கூட இந்த அளவுக்கு தான் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் பண்ண போகிற ஹீரோ ட்ரக் மாதிரி வேறு லெவலில் பண்ணுவோம். அது இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பண்ண போகிறது எப்படின்னா, கோயம்புத்தூர் டு ஃபஸ்ட்டு வந்து மதுரை ஒரு மேப் லான்ச் பண்ண போகிறோம். அது ரியலாக இருக்கிற மாதிரி பேக்கரிஸ் ட்ரீஸ் ஏகப்பட்ட இது நான் உள்ள செலஸு எல்லாமே நல்லாயிருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்பீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டிராஃபிக் மூலம் வேறு லெவலில் உள்ளே இருக்கும். உங்கள் பஸ்ஸு முந்தடிக்கிற மாதிரி போகும். ஏன்னா எல்லாமே கவர்மெண்ட் பஸ் தான், எதுவுமே இந்தோனேஷியா பஸ்ஸு வராது. நாங்கள் பண்ண போகிற புது கேமில் எல்லாமே தமிழ்நாடு இது எல்லாமே ராரிஸ் இருந்து பைக்கில் இருந்து ஆக்சிடென்ட் அடிக்கடி நடக்கும். அந்த ஒரு இது மாதிரி ட்ரிப்பை மாதிரி அப்படி ஒன்று போட்டு வச்சுருக்கோம். அந்த கேமுக்குள்ளே ஏகப்பட்ட மரம் உள்ள ரியாலிட்டிக் பில்டிங்ஸ் எல்லாம் கடையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு போர்டு எல்லாமே நம்ம ஒரு மாதிரி ஸ்டைல் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், கூட லைக் பண்ணுங்கள், கூட ஷேர் பண்ணுங்கள். இது இல்லாமல் கமெண்ட் நல்லா பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த கேம் நாங்கள் ரெடி பண்ண கேமுக்கு ஏதோ பேர் உங்களால் முடிஞ்சால் வைக்க முடிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். இந்த கேமுக்கு என்ன ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்னு பண்ணுங்கள். ஏன்னா எங்களுக்கு ஐடியா சுத்தமாக இல்லை. நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த கேமுக்கு. நீங்கள் ஏதோ சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அந்த கேம் பேர் நீங்கள் ஏதோ ஒன்று யோசிச்சு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் ஓகே, இப்போ வாங்க நம்ம டவுன்லோட் எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கலாம். 2 GB தான் இந்த பஸ் மோடு, 2 MB கன்ஃபார்ம் டவுன்லோட் கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா ஆட் ஷோ ஆகும். நம்ம பேக் பேசணும் அப்படின்னா ரிட்டன் அதே இதில் வந்துடும், செகண்ட் ஸ்டெப்பில் வந்துடும். நீங்கள் மறுபடியும் நம்ம என்ன ஒன்று பண்ணுவோம், ஃப்ரீ மோடுன்னு இருக்கோம், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆடு போ அப்படியே போயிடும். இந்த பாருங்க போதும், நான் பேக் ஸ்பேஸ் வந்துடுறேன். மறுபடியும் நான் டைம் கிளிக் பண்ணுறேன் ஃப்ரீ மோடை. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிளிக் கேர் கொடுத்துக்கலாம். கிளிக் கேர் பண்ணால் உங்களுக்கு அட்மிட் டவுன்லோட் ஆகும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கனால உங்களுக்கு நான் டவுன்லோட் கொடுக்கல. பாருங்க வாங்க, இப்போ வந்து ஜெட் அச்சுக்குள்ளே போய்க்கலாம். ஏன்னா ஜிப்பையில் போய்ட்டு டவுன்லோட் உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் மாதிரி கிரியேட் ஆகிடும். காமிக்கிறேன், இது எங்கே இருக்குது. ஆ, அந்த இருக்குது பாருங்கள், 2 MB. இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி எக்ஸ்டயர் பண்ணிக்கலாம். எக்ஸ்டயர் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஒரு மூர்ச்சி மாதிரி தனியாக ஒரு இது மாதிரி ஃபோல்டர் மாதிரி ஆகாது, ஒரு மூர்ச்சி ஒரு ஃபைல் மாதிரி ஓப்பன் ஆகிடும். பார்த்தீங்கன்னா நியூ பஸ் ஐடின்னு இருக்குது. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், கட் கொடுக்க போகிறோம். கட் கொடுத்துட்டு மேல ஸ்கோப் பண்ணி வந்து இந்த 2 டாட் இருக்க ஃபோல்டர் போய் அதை கிளிக் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு பியூஎஸ்எஸ் ஐடின்னு அதை கிளிக் பண்ணிக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா மூர்ஸ்னு ஒரு ஃபைல் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம அந்த மூர்ஸை பேஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் பேஸ் பண்ணனால தான் உங்களுக்கு வந்து ரீப்ளேஸும் காமிக்கும். பேஸ் பண்ணிட்டான் பா, அதுக்கு பேஸ் பண்ண பார்த்தீங்கன்னா கேம் குள்ளே இந்த மாதிரி இருக்கும். நம்ம கேம்குள்ளே போயிட்டு கேரேஜை போய் நம்ம மாற்றிக்கலாம். உங்களுக்கு எப்போ அந்த மூர்ஸ் மாற்றணும் இப்படி பண்ணி மாற்றிக்கலாம். கேரேஜ் பற்றி இந்த மாதிரி லெஃப்ட் ஆர் மாதிரி இருக்கும், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இது கொடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா ஏன்னா சில பேர் தெரியல, அதனால தான் இப்போ தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ கண்டிப்பாக ஃப்ரீ மோட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மோட் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்த மேலும் லைக் பண்ணுங்கள், கூட ஷேர் பண்ணுங்கள், கூட கமெண்ட் பண்ணுங்கள். சி யூ ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. விஜயமுடு விஜயமுடு டான் 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 டான்.